நமது ஆயுள் காப்பீட்டுக் கழகம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதனுடைய 65வது ஆண்டை நிறைவு செய்கிறது. இந்த 65 ஆண்டுகளில் இந்தியாவில் மிகச்சிறந்த நிதி நிறுவனமாக அரசுக்கு மிகப்பெரும் மூலதனத்தை திரட்டி குவித்த நிறுவனமாக அந்த நிறுவனம் குன்றுபோல் இன்றைக்கு எழுந்து நிற்கிறது. இந்தியாவில் இருந்த 100க்கும் மேற்பட்ட தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து அவர்களுடைய பணத்தையெல்லாம் சூறையாடியதை தாங்க முடியாமல் அன்றைய அரசு அவைகளையெல்லாம் நாட்டுடைமையாக்கி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நம்முடைய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் உருவாக்கப்பட்டது. இப்போது மீண்டும் அதை தனியாருக்கு கொடுப்போம் என்று மத்திய அரசாங்கம் முடிவெடுத்து அதனுடைய பங்குகளை விற்பதற்கு மற்றதற்கு முயற்சிக்கிற ஒரு காட்சியை நாம் காண்கிறோம். இது முழுக்க முழுக்க தலைகீழாக புரட்டி போடுகிற ஏற்பாடு. ஏற்கனவே இருந்த இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளில் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் நடத்துகிற அந்த கொள்ளைகளையெல்லாம் வைத்து பார்த்தால் இந்த இன்சூரன்ஸ் என்பது ஆட்சியின் கையில் இருக்க வேண்டும் மக்கள் நன்மைக்காக, அரசின் கையில் இருக்க வேண்டும் மக்களிடமிருந்து திரட்டப்படுகிற பணம் அரசுக்கு வர வேண்டும் என்பதற்காக. எந்த பெரிய தொழில்நுட்பமும் தேவைப்படாத இந்த தொழிலில் வரக்கூடிய மிகப்பெரும் வருமானத்தை ஏன் தனியார் கையிலே கொடுக்க வேண்டும், ஏன் தனியார் வைத்து கொள்ள வேண்டும், அரசு அதை எடுக்க வேண்டும். அதன் மூலம் கிடைக்கிற பணத்தை நம்முடைய தொழில் கட்டமைப்புக்கு பயன்படுத்த வேண்டும், கல்விக்கு பயன்படுத்த வேண்டும், சுகாதாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கிறீர்கள் கல்விக்கு ஜிடிபியில் 6% நாம் செலவழிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறோமே தவிர இப்போதும் 2% கூட செலவழிக்கவில்லை. கேட்டால் பணம் இல்லை என்று சொல்வார்கள். இதற்கான பணத்தை எல்லாம் திரட்டுகிற நிறுவனங்களாக இவை இருக்கின்றன. ஆட்சி பெரும் சிரமப்படாமலேயே நம்முடைய நிதி நிறுவனங்கள், நம்முடைய வங்கிகள், நம்முடைய இன்சூரன்ஸ் நிறுவனம் போன்றவை மூலமாக, சிறு சேமிப்பு போன்றவைகளின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு நாம் நிதி திரட்ட முடியும். அது மூலதனமாக அரசின் கையிலே திரளும். அதை அரசும் பயன்படுத்தலாம், நீங்கள் தனியாருக்கும் அவர்களுக்கு கொடுக்கலாம், அவர்கள் கடனாக பெற்று திருப்பி கொடுக்கலாம். கொடுக்கிற கடனை திரும்ப வசூலிப்பதற்கான ஏற்பாட்டோடு அதை செய்தால் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த நிறுவனங்கள் திரட்டிய மிகப்பெரிய செல்வத்தை, மிகப்பெரிய வருமானத்தை எல்லாம் தனியாருக்கு கடனாக கொடுத்து அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு எங்களால் திரும்ப செலுத்த இயலாது என்று கையை விரித்து அதையெல்லாம் இப்போது இவர்கள் ரத்து செய்துகிற அந்த கொடுமை தான் நடக்கிறது. பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இப்படி நம்முடைய வங்கி பணம் நம்ம சூறையாடப்பட்டு விட்டது, கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. அப்படி கொள்ளையடிக்கப்பட்ட பலர் இப்போது வெளிநாட்டிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்ஐசி என்பது இந்த 65 ஆண்டுகளிலே மிகப்பெரும் சாதனையை சாதித்திருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். பொதுத்துறையில் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கான மிக முக்கியமான சான்றாக உயர்ந்து நிற்கிற எல்ஐசி மேலும் பொழிவோடு இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும். அது பொதுத்துறையில் நீடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். இன்னும் பல்லாயிரக்கணக்கான கிளைகளை கிராமங்களில், நடுத்தர நகரங்களில் எல்ஐசியை திறந்து நடத்துவதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். தனியார் காப்பீட்டு நிறுவனங்களை நீங்கள் ஊக்கப்படுத்தக்கூடாது என்று ஆட்சியாளரை நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த எல்ஐசியை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிற, இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிறுவனமாக முன்னெடுத்திருக்கக்கூடிய எல்ஐசி ஊழியர்களுக்கு சிஐடியு தமிழ் மாநில குழுவின் சார்பிலே என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.